சக்தி எதிர்ப்பு போராளி தோழர் பகத்சிங் தூக்கிலிடப்பட்ட நாளை ஒட்டி வருகின்ற 25ஆம் தேதி சென்னையில் இருக்கின்ற அதானியின் நுங்கம்பாக்கம் அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தை பாசிச எதிர்ப்பு மக்கள் முன்னணி அறிவித்திருக்கின்றது. இந்த போராட்டத்தில் நாட்டு பற்று கொண்ட ஜனநாயக உணர்வு கொண்ட சக்திகள் அனைவரும் உழைக்கும் மக்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று பாசிச எதிர்ப்பு மக்கள் முன்னணி அறைகூவல் விடுக்கின்றது என்று இந்த ஹிண்டன்பர்க் அறிக்கை என்பது மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு செய்தியை நமக்கு சொல்லியிருக்கின்றது. இந்த நாட்டின் சொத்துக்களை, மக்களின் சொத்துக்களை, பொதுத்துறை நிறுவனங்களை எப்படியெல்லாம் அதானி குழுமம் என்பது பங்கு சந்தையில் போலியான நிறுவனங்களை வைத்து போலியான பங்குகளை வெளியிட்டு இன்று சூதாடி இழப்புகளை ஏற்படுத்தியிருக்கின்றது. அது 1 ரூபா 2 ரூபா இல்லைங்க, ஆயிரக்கணக்கான கோடிகள் ரூபாய் இன்றைக்கு இந்த நாட்டிற்கு இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது. இந்த இழப்பு என்பது யார் தலையில் வந்து விழும்? மக்கள் தலையில் தான் விழும். இவ்வளவு பெரிய இழப்பு ஏற்பட்டும், இவ்வளவு பெரிய அளவில் அம்பலப்படுத்தப்பட்டும் இந்த மோடி அரசாங்கம் வாய் திறக்க மறுக்கின்றது. அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மறுக்கிறது. மாறாக அவர்களை இன்னும் எப்படியாவது இது போன்ற சூதாட்டங்களில் ஈடுபடுத்துவதையே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு வருகின்றது. ஆக இந்த நாட்டிற்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டாலும், மக்களுக்கு அதானி குழுமத்தால் எவ்வளவு பெரிய நஷ்டங்கள் ஏற்பட்டாலும் அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. அதானியை மீண்டும் மீண்டும் இந்த உலக பணக்காரன் வரிசையில் கொண்டு வருவதுதான் பிஜேபி என்கின்ற இந்த பாசிச கும்பலின் நோக்கமாக இருந்து வருகின்றது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு குஜராத்தில் இருக்கக்கூடிய அந்த முஸ்லீம் மக்கள் மீதான படுகொலையை அம்பலப்படுத்தி பிபிசியின் ஆவணப்படம் வந்தது. அதையும் இன்றைக்கு மூடி மறைத்து அதை ஒளிபரப்புவதற்கு தடை விதித்திருக்கிறது இந்த மோடியின் பாசிச அரசு. இன்னைக்கு மோடியை பற்றி ஒரு கார்ட்டூன் படத்தை வெளியிடுறாங்க. அதில் வந்து மோடி டீ ஆத்தினதாகவும், டீ கடை தொழிலாளியாக இருந்ததாகவும், அதன் பிறகு வளர்ச்சி பெற்று வந்ததாகவும் ஒரு போலியான கதையை, இவர் எங்கு டீ ஆத்தினாரு, அதுக்கு என்ன வரலாறு இருக்கு, அதற்கு என்ன ஆதாரம் இருக்கின்றது, இந்த மோடி என்பவர் பிறந்திருக்கும் போது அங்கே ரயில்வே ஸ்டேஷனே கிடையாது என்று சொல்கின்றார்கள். இப்படி ஒரு போலியான பிம்பத்தை ஏற்படுத்தி அந்த படத்தை இன்றைக்கு இந்தியா முழுவதும் ஒளிபரப்பி வருகின்றார்கள். உண்மையான அந்த குஜராத் படுகொலையை பற்றி, இனவரி படுகொலையை பற்றி ஒளிபரப்ப மறுக்கின்றார்கள், தடை விதிக்கின்றார்கள். ஆகவே இந்த பாசிச பாஜக கும்பலை, மோடியின் அரசை மக்களிடம் அம்பலப்படுத்த வேண்டியது மிக முக்கியமான கடமையாக உள்ளது. ஆனால் அதை மக்களிடமிருந்து அந்த செய்தியை விடுவிப்பதற்கும் அதை ஒழித்து கட்டுவதற்கும் பல்வேறு பிரச்சனைகளை முன்தள்ளி வருகின்றார்கள். புது புது பிரச்சனைகள் முன்தள்ளி வருகின்றார்கள். பல்வேறு பிரச்சனைகளை திட்டமிட்டே கிளப்புகின்றார்கள். அதன் மூலமாக இந்த மையமான ஒரு தேசத்தை பாதிக்கின்ற இந்த பிரச்சனை என்பது அடிபட்டு போகின்றது. ஆகவே நாம் இதை அணையவிடக் கூடாது. தொடர்ந்து ஊதி பெருக்கி இதை மக்களிடம் தொடர்ந்து கொண்டு சென்று கொண்டே இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தான் இந்த அதானியின் அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தை பாசிச எதிர்ப்பு மக்கள் முன்னணி நடத்துகின்றது. இந்த போராட்டத்தில் தவறாமல் நாட்டுப்பட்டுள்ள அனைவரும், ஜனநாயக சக்திகள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று பாசிச எதிர்ப்பு மக்கள் முன்னணி அனைத்து உழைக்கும் மக்களுக்கும் அறைகூவல் விடுக்கின்றது.